நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்து சதவீதத்தை நெருங்கியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தொற்றிலிருந்து குணமடைந்து வருபவர்களின் எண்ணிக்கை விரைவாக உயர்ந்து வருவதால் இறப்பு விகிதம் குறைந்து ஒன்று புள்ளி எட்டு ஆறு சதவீதம் அளவிற்கு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பது லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாக அதிகரித்துள்ளது இருபத்தி இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஆறு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனா் நான்கு லட்சத்து எண்பதாயிரத்து நூற்று பதினான்கு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து ஓர் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் பதினான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அறுபத்தி எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பதினோராயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் நான்காயிரத்து இருநூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் எண்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் மூன்றாயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ள நிலையில் இருநூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவில் எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் நான்காயிரத்து அறுநூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று மேலும் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை மூன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் ஆறாயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் குணமடைந்ததால் இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது ஒரே நாளில் தொன்னூற்று ஏழு பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை ஆறாயிரத்து ஐநூற்று பதினேழு அதிகரித்துள்ளது சென்னையில் நேற்று மேலும் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்